வணக்கம். மாலை முரசு செய்திகளுக்காக ராம்குமார். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முஸ்லிம் பெண்கள் பாதுகாப்புக்கான முத்தலாக் சட்ட மசோதா மக்களவையில் தாக்கல், அவசர கதியில் கொண்டு வரப்படுவதாக காங்கிரஸ் அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் எதிர்ப்பு. அதிமுகவில் யாரையும் நீக்கும் அதிகாரம் இபிஎஸ் ஓபிஎஸ்க்கு கிடையாது என தினகரன் திட்டவட்டம். அமைச்சர் ஜெயக்குமார் ஒரு டெங்கு கொசு என்றும் விமர்சனம். ஸ்மார்ட் கார்டு விநியோகிக்கும் திட்டம் 99% நிறைவடைந்து விட்டதாக உணவுத்துறை தகவல். ஸ்மார்ட் கார்டு இல்லாதவர்கள் ஜனவரி முதல் ரேஷன் பொருட்கள் பெற தடை இல்லை எனவும் விளக்கம். ராஜஸ்தானில் மதுரவாயல் காவல் ஆய்வாளர் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரம். பெரிய பாண்டியன் மனைவியிடம் பகிரங்க மன்னிப்பு கோரினார் ஆய்வாளர் முனிசேகர். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் மத்திய குழு ஆய்வு. மழை வெள்ள பாதிப்பு குறித்து விரைவில் அரசுக்கு அறிக்கை அனுப்பப்படும் என எதிர்பார்ப்பு. முஸ்லிம் பெண்களின் பாதுகாப்புக்கான மசோதாவை தாக்கல் செய்து புதிய வரலாற்றை உருவாக்கியுள்ளதாக மத்திய சட்ட அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் கூறியுள்ளார். முத்தலாக் நடைமுறைக்கு எதிராக சட்டம் கொண்டு வரும் நடவடிக்கையில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளது. முஸ்லிம் பெண்கள் திருமண பாதுகாப்பு சட்டம் என்ற பெயரில் புதிய சட்ட முன்வடிவு உருவாக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் முத்தலாக் சட்டத்திற்கு தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இந்நிலையில் மத்திய சட்டத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் மக்களவையில் முத்தலாக் சட்ட முன்வடிவை தாக்கல் செய்தார். आज हम इतिहास बना रहे हैं। ये जो आपत्तियां आई हैं, मैं एक बात कहना चाहूंगा, ये पूरा कानून न किसी पूजा का है, न प्रार्थना का है, न इबादत का है, न मजहब का है। ये कानून है नारी न्याय, नारी गरिमा और नारी सम्मान का। माननीय अध्यक्ष महोदया, आज इस सदन को ये तय करना है कि तीन तलाक की पीड़ित महिलाओं का, பேட்டியோ கா, பெஹனோ கா ஃபண்டமெண்டல் ரைட் ஹை யா நஹி, யே தய் கர்னா படேகா. இந்த சட்டம் அவசரகதியில் கொண்டு வரப்படுவதாக கூறி காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. பல்வேறு தரப்பினரிடம் கருத்து கேட்கப்படாமல் உருவாக்கப்பட்டுள்ள இந்த சட்ட முன்வடிவை நாடாளுமன்ற நிலைக்குழுவுக்கு முதலில் அனுப்ப வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின. The bill violates the basic features of our constitution. No legislation can be enacted ignoring the basic structure of our constitution. Instead of getting justice, Muslim women may have to face more injustice due to this bill. So the government must reconsider the introduction of this bill, madam. Thank you. முஸ்லிம் பெண்கள் பாதுகாப்பு மசோதா இந்தியாவின் ஒருமைப்பாட்டை சீர்குலைப்பதாகவும் மத சுதந்திரத்தை பறிக்கும் செயல் என இஸ்லாமிய அமைப்புகள் குற்றம் சாட்டியுள்ளன. சென்னையில் பத்திரிகையாளர்களை சந்தித்த இஸ்லாமிய அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் முத்தலாக் தடை மசோதாவை எதிர்ப்போம் என கூறினார். ஒரு முஸ்லிம் பெண்ணாக இருக்கக்கூடிய நான் அவர்களின் குரலாக இங்கே நான் உங்களை எதிரில் பேசிக் கொண்டிருக்கின்றேன். இந்த மசோதா என்பது முஸ்லிம் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கூடிய மசோதா என்று அறிமுகம் செய்கிறாங்க. இது முற்றிலும் பொய் என்று நான் இங்கே பதிவு செய்கின்றேன். இது முஸ்லிம் பெண்களுக்கு மிக மிக எதிராக ஒரு வன்மையான கொடுமையை கொண்டு வரக்கூடிய ஒரு மசோதாவாக இருக்கின்றது. நிச்சயமாக இந்த மசோதா என்பது முஸ்லிம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அவர்கள் பாதகத்தில் சென்று விடக்கூடிய மசோதாவாக இருக்கு. எந்த ஒரு முன்யோசனையும் இல்லாமல் முஸ்லிம் பெண்களை பாதுகாக்கின்றோம் என்ற பெயரில் முஸ்லிம் பெண்களுடைய குழந்தைகளுடைய உரிமைகளையும் பறிக்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சட்டம் முஸ்லிம்கள் மீதான வெறுப்பை உமிழக்கூடிய ஒரு சட்டமாக இருக்கின்றது. இந்த சட்டம் உடனடியாக திரும்ப பெற வேண்டும். இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மதசார்பற்ற கட்சிகளும் அரசியலமைப்பு சட்டம் தந்திருக்கக்கூடிய உரிமைகளை பேணுவதற்காக பாடுபடக்கூடிய அனைத்து கட்சிகளும் இதை கடுமையாக எதிர்க்க வேண்டும்.
அதிமுகவிலிருந்து யாரையும் நீக்கும் அதிகாரம் இபிஎஸ் ஓபிஎஸ்க்கு கிடையாது என டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து பெங்களூரு சிறையில் உள்ள சசிகலாவை நேரில் சந்தித்து அவர் வாழ்த்து பெற்றார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய தினகரன் ஜெயலலிதா மரணத்தில் எந்தவித தவறும் நிகழவில்லை என விளக்கம் அளித்தார். ஜெயலலிதா கேட்டதன் பேரில் சசிகலா வீடியோவை பதிவு செய்ததாகவும் தங்களை மீறி வெற்றிவேல் வீடியோவை வெளியிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். பொதுச்செயலாளர் பாரத்தில் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அப்போல்லோ ஹாஸ்பிட்டலில் தெரியும், எல்லாரும் இது பொய் பிரச்சாரம் போன முறை நடத்துறாங்க. திமுக தான் ஆரம்பிச்சிச்சு. இது பிரைவேட் வீடியோ, அது அம்மா கேட்டதுனால எங்கள் சித்தி எடுத்தது. அது வந்து யாருக்கோ எவிடன்ஸுக்கோ எதுக்கோ எடுக்கல. வெற்றி வேல் எங்களை மீறி அவரே சொன்னார், விட்டார். அதில் வந்து அம்மாவுடைய நைட்டில் இருந்து நாங்கள் விடவேடான்னு சொன்னது தானே, அது அவர் மீறி விட்டுட்டாரு. ஸ்டாலினை குறை கூறி தன்னை முன்னிலைப்படுத்த அழகிரி முயற்சிப்பதாக விமர்சித்த தினகரன் திமுக முறையாக செயல்பட்டிருந்தால் ஆர்கே நகரில் டெபாசிட் கிடைத்திருக்கும் என குறிப்பிட்டார். அதிமுகவிலிருந்து யாரையும் நீக்கும் அதிகாரம் இபிஎஸ் ஓபிஎஸ்க்கு கிடையாது என தெரிவித்த அவர் தன்னை மூட்டை பூச்சி என கூறிய அமைச்சர் ஜெயக்குமார் ஒரு டெங்கு கொசு என்றும் விமர்சித்தார். அவர் உள்கட்சி இதுல அவர் வந்து அவங்க தம்பியை குறை சொல்லி அவர் மைலேஜ் பாக்குறாரு. அவங்க என்னதான் செயல்பட்டு இருந்தாலும் வேணா வந்து அவங்க செயல்பட்டிருந்தா டெபாசிட் வாங்கியிருக்கலாம், அந்த மதுசூனா டெபாசிட் இழந்திருக்கலாம். அந்த ஒரு விதத்துல தான் அவங்க தவறு செஞ்சிட்டாங்க. இவங்களுக்கு நீக்கிறதுக்கு அதிகாரம் உள்ளவங்களே கிடையாது. இவங்க தான் மக்களாலும் தொண்டர்களாலும் புறக்கணிக்கப்பட்டவர்கள். ஏதோ பதவியில் இருக்கிறதுனால இன்னைக்கு அவங்க வண்டி ஓடிட்டு ஜெயக்குமார் பேசுறதெல்லாம் நான் பொருட்டாக நினைக்கல. மூட்டை பூச்சி என்ன ஒன்று, அது என்ன கடிச்சா கொஞ்சம் ரத்தம் தான் போவோம். ஆனா டெங்கு கொசுலாம் ஆபத்தான கொசுலாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அமைச்சர் பதவியிலே இருக்கு. இது அதுதான் மக்கள் இந்த கொசுலாம் அடிச்சு போடுப்பாருன்னு சொல்றாங்க. இனிமே நம்ம டெங்கு கொசு ஜெயக்குமார் ஏதாவது பேசினார்னு என்றது கேட்டீங்கன்னா என்னுடைய பதில் மௌனமாக. தமிழகத்தில் ஸ்மார்ட் கார்டு விநியோகிக்கும் பணிகள் 99% நிறைவடைந்து விட்டதாக உணவுத்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக உணவுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழகத்தில் மொத்தம் 1,94,16,372 ரேஷன் அட்டைகள் இருப்பதாகவும் அதில் தற்போது 1,91,51,545 அட்டைகளுக்கு ஸ்மார்ட் கார்டுகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புகைப்பட மாற்றம், பெயரில் உள்ள குழப்பம், முகவரி சரியில்லாமை போன்ற காரணங்களால் ஸ்மார்ட் கார்டு வழங்கும் பணியில் சுணக்கம் ஏற்பட்டு உள்ளதாகவும் ஸ்மார்ட் கார்டு இல்லாதவர்கள் ஜனவரி முதல் ரேஷன் பொருட்களை பெறுவதில் எந்த சிக்கலும் இருக்காது என்றும் உணவுத்துறை கூறியுள்ளது. காவல்துறை ஆய்வாளர் பெரியபாண்டியன் உயிரிழந்த விவகாரத்தில் அவரது மனைவியிடம் ஆய்வாளர் முனிசேகர் மன்னிப்பு கோரினார். கொளத்தூர் கொள்ளை வழக்கில் கொள்ளையர்களை பிடிக்க ராஜஸ்தான் சென்ற ஆய்வாளர் பெரியபாண்டியன் துப்பாக்கியால் சுடப்பட்டு உயிரிழந்தார். அவரை யார் சுட்டது என்ற கேள்வி எழுந்தது. ராஜஸ்தான் போலீசார் நடத்திய விசாரணையில் தமிழகத்திலிருந்து சென்ற காவல் ஆய்வாளர் முனிசேகரன் சுட்டதில் பெரியபாண்டியன் உயிரிழந்தது தெரியவந்தது. இந்நிலையில் மூவிருந்தாளி உள்ள பெரியபாண்டியன் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய முனிசேகர் பின்னர் அவரது குடும்பத்தினரை சந்தித்தார். ராஜஸ்தானில் கொள்ளையர்களை பிடிக்க முயன்றபோது நடைபெற்ற சம்பவத்தை கண்ணீர் மல்க அவர் விளக்கினார். பெரியபாண்டியன் மனைவி காலில் விழுந்து முனிசேகர் மன்னிப்பு கேட்டார். உள்ள ஒரு 10 பேர் கொண்ட கும்பல் எங்களை கொலவெறி தாக்குதல் பண்ற அளவுக்கு உள்ள கல்லு அந்த உருட்டுக்கட்டை எல்லாமே வச்சு எங்களை தாக்குதல் நடத்திட்டாங்க. சார் உள்ள போய் நல்லா மாட்டிக்கிட்டாரு. எங்களையும் வெளியில இருந்து உள்ளிருந்து எங்கெங்க இருந்தாலும் கல்லு அதெல்லாம் ஆயுதங்கள்லாம் தாக்குதல் நடத்துறாங்க. அவங்கள நோக்கி சுடுறப்போ அந்த இடத்துல இருட்டுக்குள்ள அவர் இருந்திருக்கிறாரு. அவர் மேல பட்ட உடனே டக்குன்னு அவர் கீழே விழுவவுமே ஐயோ சார் மேல பட்டுருச்சோன்னு சொல்லிட்டு எல்லாம் உடனே தூக்கிட்டு ஆஸ்பத்திரி போயிருக்காங்க. இவங்க இறக்குறப்ப என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மிஸ்ஃபயர் ஆயிடுச்சு முனி அப்படின்னு சொன்னாங்க. அவன் நீ பண்ணீங்க அது என் மேல பட்டுருச்சு அப்படின்ற மாதிரி அந்த சமயத்துல கூட முனிசேகர் சார்ட்ட சொல்லிட்டு தான் இறந்திருக்காரு. இதனிடையே பெரியபாண்டியன் பயன்படுத்திய உடைமைகளை அவரது குடும்பத்தாரிடம் காவல்துறை அதிகாரிகள் ஒப்படைத்தனர். வடகிழக்கு பருவமழையால் பாதிக்கப்பட்ட சென்னை நகரின் பல்வேறு பகுதிகளில் மத்திய குழுவினர் ஆய்வு செய்து வருகின்றனர். ஒகி புயல் மற்றும் வடகிழக்கு பருவமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்ய மத்திய குழுவினர் தமிழகம் வந்துள்ளனர். உள்துறை இணை செயலாளர் சஞ்சீவ்குமார் ஜிண்டால் தலைமையில் வந்துள்ள குழுவினர் வருவாய்த்துறை செயலாளர் சந்திரமோகன் உள்ளிட்டோருடன் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை நடத்தினர். வடகிழக்கு பருவமழையால் பாதிக்கப்பட்ட சென்னை ராயபுரம், வேப்பேரி, கோயம்பேடு, அண்ணாநகர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்ற மத்திய குழுவினர் மழை சேத பாதிப்புகளை பார்வையிட்டனர். நார்த் ஈஸ்ட் மான்சூனில் டேமேஜ் ஆன ரோட்ஸு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லாஸ் ஆஃப் லைஃபு,
ஆனிமல்ஸுக்கான லாஸ், எந்த எந்த இடத்துல இன்னண்டேஷன் இருந்தது, தண்ணி இருந்தது, அதுக்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் பற்றி ஆய்வு செய்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கலந்தாய்வு செய்து மத்திய அரசுக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ண உள்ளார்கள். இதைத் தொடர்ந்து பூந்தமல்லி, பெருங்களத்தூர், முடிச்சூர், தாம்பரம், கீழ்கட்டளை, நாராயணபுரம் ஆகிய இடங்களில் ஏற்பட்ட மழை வெள்ள சேதங்களை மத்திய குழுவினர் பார்வையிட்டனர். உக்கி புயலால் பாதிப்பு ஏற்பட்டதை தேசிய பேரிடராக மத்திய அரசு அறிவிக்க வேண்டும் என பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மக்களவையில் உரையாற்றிய அவர், உக்கி புயலால் மாயமான தமிழக மீனவர்கள் 257 பேரின் நிலை இதுவரை என்ன ஆனது என தெரியவில்லை என்று கவலை தெரிவித்தார். The Oki cyclone has devastated coastal parts of Tamil Nadu, Kerala and Lakshadweep. Still normalcy has not returned. In Tamil Nadu, the severe affected district was Kanyakumari district. About 4,505 houses have been completely damaged. Lakhs of acres of rubber plantation, of paddy, banana and coconut have been destroyed. After a month of the cyclone Oki, 257 fishermen are still missing. Oki cyclone should be declared a national calamity, national disaster. 2019 ஆண்டிற்குள் அனைத்து வீடுகளுக்கும் தடையில்லா மின்சாரம் வழங்கப்படும் என மத்திய அரசு உறுதியளித்துள்ளது. மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது பதிலளித்த மத்திய மின்துறை இணையமைச்சர் ஆர் கே சிங், மின்சார விநியோகம் கிடைக்கப்பெறாமல் உள்ள இல்லங்களுக்கு டிசம்பர் 2018 மின் விநியோகம் வழங்கப்படும் என்று கூறினார். 2019 மார்ச் மாதத்திற்குள் அனைத்து வீடுகளுக்கும் தடையில்லா மின்சாரம் விநியோகிக்கப்படும் என்று அவர் அறிவித்தார். தடையில்லா மின்சாரம் வழங்க தவறும் மின் விநியோக நிறுவனங்களுக்கு அபராதம் விதிக்கும் வகையில் சட்டம் கொண்டுவரப்படும் என்றும் ஆர் கே சிங் கூறினார். குல்பூஷன் ஜாதவின் குடும்பத்தினரை பாகிஸ்தான் அவமதித்தது மனிதாபிமான செயல் என வெளியுறவு அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் சிறையில் வாடும் குல்பூஷன் ஜாதவை சந்திக்க சென்ற அவரது தாய் மனைவியிடம் பாகிஸ்தான் அதிகாரிகள் கடுமையாக நடந்து கொண்டனர். இதுகுறித்து மாநிலங்களவையில் விளக்கமளித்த சுஷ்மா சுவராஜ் பாகிஸ்தானின் இந்த செயலுக்கு கண்டனம் தெரிவித்தார். ஜாதவ் குடும்பத்தினர் அலட்சியப்படுத்தப்பட்டது உண்மை என்று குறிப்பிட்ட அவர், இது தொடர்பாக பாகிஸ்தான் அதிகாரிகளிடம் அதிருப்தியை மத்திய அரசு தெரிவித்துள்ளது என்று கூறினார். இந்த விவகாரத்தை சர்வதேச நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்ல இருப்பதாகவும் சுஷ்மா சுவராஜ் உறுதியளித்தார். சுரக்ஷா கே நாம் பர் பரிவார் கே சதஸ்யோ கே கப்டே தக் பதல்வா தியே கயே ஔர் பஹன்னே கே லியே அப்னி ஓர் சே வஸ்த்ர தியே கயே ஸ்ரீ ஜாதவ் கி மா ஜோ கேவல் சாடி பஹன்தி ஹே உன்னே சாடி கே பஜாய சல்வார் குர்தா பஹன்னே பர் மஜ்பூர் கியா கயே உன்கி பத்னி கி பிந்தி சூடியா ஔர் மங்கல் சூத்ர பி உத்தர்வா தியே கயே யஹாம் சுதார் கர்னா சாஹ்தி ஹூம் केवल पत्नी की नहीं उनकी मां के भी चूड़ी बिंदी और मंगलसूत्र उतरवा दिया गया. ஆர்கே நகர் தேர்தல் முடிவு வெளியான பரபரப்பான சூழலில் தமிழக சட்டப்பேரவை கூட்டம் ஆளுநர் உரையுடன் ஜனவரி 8 தொடங்குகின்றது. தமிழக சட்டசபை கூட்டம் கடந்த ஜூலை மாதத்துடன் நிறைவு பெற்றது. இதைத் தொடர்ந்து சட்டசபை கூட்டம் ஜனவரி 8 தொடங்க இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆண்டின் முதலாவது கூட்டம் என்பதால் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் சட்டசபையில் உரையாற்ற உள்ளார். தமிழக அரசின் சாதனைகள், செயல்படுத்தி வரும் திட்டங்கள், புதிய அறிவிப்புகள் ஆளுநர் உரையில் இடம்பெறும் என்று தெரிகின்றது. ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வெற்றி பெற்ற தினகர் எம்எல்ஏவாக கூட்டத்தொடரில் பங்கேற்கிறார். தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் 18 பேர் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட பிறகு நடைபெறும் கூட்டத்தொடர் இது என்பது குறிப்பிடத்தக்கது. உக்கி புயல் பாதிப்பு, மீனவர்கள், விவசாயிகள் பிரச்சினை உள்ளிட்டவற்றை எழுப்ப திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் முடிவு செய்துள்ளன. ஆன்லைன் ஷாப்பிங் வர்த்தகத்தில் 60% பொருட்கள் போலியானவை என அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. உட்கார்ந்த இடத்திலிருந்து தங்களுக்கு தேவையான மளிகை பொருட்கள், ஆடைகள், ஸ்மார்ட் போன், கம்ப்யூட்டர், லேப்டாப், படுக்கை விரிப்புகள் வரை வாங்க ஆன்லைன் ஷாப்பிங்கை பெரும்பாலான மக்கள் நாடுகின்றனர். பண்டிகை காலங்களில் ஆன்லைன் நிறுவனங்கள் முன்னணி நிறுவனங்களின் பொருட்களை யாருமே எதிர்பார்க்காத தள்ளுபடி விலைக்கு வழங்கி வருகின்றன. இது தொடர்பாக நடத்தப்பட்ட ஆய்வில் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஆன்லைன் வர்த்தக கிடங்குகளில் போலி பொருட்கள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. ஆன்லைன் ஷாப்பிங் மூலம் விற்பனை செய்யப்படும் விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் அது தொடர்பான பொருட்களில் 60%, உடைகள் பிரிவில் 40% போலியானவை என அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. கடவுள், தாய், தந்தையின் காலில் மட்டுமே விழ வேண்டும் என்று ரசிகர்களுக்கு நடிகர் ரஜினிகாந்த் அறிவுறுத்தியுள்ளார். பணம், புகழ், அதிகாரம் உள்ளவர்கள் கால்களில் விழ அவசியம் இல்லை என்றும் அவர் உறுதிபட தெரிவித்துள்ளார்.
சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள ராகவேந்திரா மண்டபத்தில் மூன்றாவது நாளாக தனது ரசிகர்களை நடிகர் ரஜினிகாந்த் இன்று சந்தித்தார். அரங்கில் திரண்டிருந்த ரசிகர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் உரையாற்றிய ரஜினிகாந்த் மூன்று பேரின் காலில் மட்டுமே விழ வேண்டும் என்று அறிவுரை வழங்கினார். அது வந்து முதல்ல நம்ம வந்து மூணு பேர் காலில் விழணும். கடவுள், தாய், தந்தை. கடவுள் உயிர் கொடுத்த கடவுள், தாய் தந்தை அந்த உயிருக்கு உயிரூட்டி சாப்பாடு ஊட்டி இந்த உடம்பை கொடுத்த தாய் தந்தை. இந்த உடம்புல தான் நம்ம எல்லா சுகங்களும் எல்லாமே நம்ம வந்து அனுபவிக்கிறோம். இந்த உடம்பு இல்லைன்னா எதுவுமே கிடையாது. இந்த பணம், பேரு, புகழ், அதிகாரம் இவங்க இருக்கிறவங்க கதவுகளோட அவசியம் இல்லை. அரசியல் பிரவேசம் குறித்து நடிகர் ரஜினிகாந்த் நிச்சயம் அறிவிப்பு வெளியிடுவார் என்று அவரது ரசிகர்கள் உறுதிபட தெரிவித்தனர். மதுரை, விருதுநகர், சேலம், நாமக்கல் மாவட்ட ரசிகர்கள் நடிகர் ரஜினிகாந்துடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டு மகிழ்ந்தனர். நடிகர் ரஜினிகாந்த் நிச்சயம் அரசியலுக்கு வருவார் என்று தயாரிப்பாளர் கலைஞானம் உறுதிபட தெரிவித்துள்ளார். சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், அரசியல் எதிர்ப்புகளை தாங்கும் சக்தி ரஜினிக்கு இருப்பதாக கூறினார். அரசியல் இறங்குவதற்கு ரஜினி தயக்கம் காட்டியது ஏன் என்று விளக்கமளித்த கலைஞானம், வரும் 31ஆம் தேதி ரஜினி எடுக்கும் முடிவு சரியானதாக இருக்கும் என்று தெரிவித்தார். இன்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் இவர் ஸ்டார் ஆனவுடனே நம்ம ஆளுங்கெல்லாம் எங்க பக்கம் நில்றாங்கிறாரு, தப்பே இல்லை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? தப்பு இல்லை. ஆனா தண்ணி பிரச்சனைக்கு முதல்ல கொடி பிடிக்க சொல்கிறார், தண்ணி குடிக்க சொல்லி. இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவர் வரும்போது டென்ஷன். இப்போ இங்கே கொடி பிடிச்சி அவங்க வீட்டில் அங்கே நொறுக்குவானுங்க. எங்கே? பெங்களூரில். இதான் உண்மை. அவர் சொல்லலை, நான் சொல்கிறேன். இங்கேயும் பேலன்ஸ் பண்ணணும், அங்கேயும் பேலன்ஸ் பண்ணணும். இப்படி சில சூழ்நிலை வந்ததுனால தான் அவர் அரசியலில் இறங்குறதுக்கு கொஞ்சம் தள்ளி போட்டார் அவ்வளோ. உடனடியாக 31ஆம் தேதியே கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிறதுலாம் யாரும் சொல்ல முடியாது. அன்னைக்கு எடுக்கிற முடிவு கரெக்டான முடிவா இருக்கும், அதுதான் உண்மை. அவர் இறங்குறாரா அரசியல்ல வந்து இறங்குறாரான்னு பேச்சுக்கு இடமே இல்லை. இறங்குறார், 31ஆம் தேதி எப்போ? விலைக்கு வாங்கியாச்சு கட்டடத்தை, நிலத்தை. கட்டணம் எப்போ கட்டுறீங்க? அப்படி கேள்வி கேளுங்க. நிலம் வாங்கியாச்சு. ரஜினிகாந்த் கொடுத்த பல்வேறு கேள்விகளுக்கு கலைஞானம் அளித்த பதில்களை மாலைமுரசு தொலைக்காட்சியில் இன்றிரவு 8:30 ஒளிபரப்பாகும் சிறப்பு நேர்காணலில் காணலாம். தொடரும் செய்திகள். திருமூர்த்தி அணையிலிருந்து தண்ணீர் திறக்க உத்தரவு, விவசாயிகளின் கோரிக்கை ஏற்று முதலமைச்சர் நடவடிக்கை. தனுஷ் யாருடைய மகன் என்பது ரஜினிகாந்துக்கு தெரியும், தனுஷை மதுரைக்கு அனுப்பி வைக்க கதிரேசன் தம்பதியினர் கோரிக்கை. திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணையிலிருந்து தண்ணீர் திறக்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க கோரி விவசாயிகளிடமிருந்து கோரிக்கைகள் வந்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். விவசாயிகளின் வேண்டுகோளை ஏற்று டிசம்பர் 30ஆம் தேதி முதல் பாலாறு படுகை 4ஆம் மண்டல பாசன பரப்பிற்கு கூடுதலாக தண்ணீர் திறக்க அவர் ஆணையிட்டுள்ளார். இதனால் கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் 94,068 ஏக்கர் நிலங்கள் பயன்பெறும் எனவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தனுஷ் யாருடைய மகன் என்பது நடிகர் ரஜினிகாந்துக்கு தெரியும் என மதுரையைச் சேர்ந்த கதிரேசன் தெரிவித்துள்ளார். தனுஷை தங்கள் மகன் என கூறி சட்ட போராட்டம் நடத்தி வரும் கதிரேசன் தம்பதியினர் தங்களை பார்க்க தனுஷை அனுப்பி வைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். நடிகர் ரஜினிகாந்துக்கு என் பையன்தான், என் மகன் கலைச்செல்வன் தான் தனுஷ் என்று தெரியும். அவர் குடும்பத்தாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அதனால் வந்து அவர் என் மனைவி மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறார். அவருடைய பணக்காசு எதுவும் தேவையில்லை. ஏன்னா அவருடைய பணக்காசு பாசத்துக்காக போராடி கொண்டு ஒரு தடவை வந்து ரஜினிகாந்த் அவர்கள் என் மகனை வந்து என் மனைவியை என்னையும் பெத்த கடமைக்காக வந்து பார்த்து விட்டு செல்லும்படி மிகவும் தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் அனுப்பி வைக்கும்படி மிகவும் தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் 70 பேரை விடுதலை செய்து அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்வது வழக்கமாக உள்ளது. இதனிடையே கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற ராமநாதபுரம், புதுக்கோட்டை, நாகை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடந்த மாதம் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த தமிழக மீனவர்கள் 70 பேரை நல்லெண்ண அடிப்படையில் விடுதலை செய்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதன்படி யாழ்ப்பாணம், வவுனியா, பருத்தித்துறை, ஊர்காவல்படை நீதிமன்றங்களில் இருந்து அவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். விடுவிக்கப்பட்ட மீனவர்கள் ஓரிரு நாட்களில் தமிழகம் திரும்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. புத்தாண்டின் போது நள்ளிரவில் கோவில்களை திறப்பதற்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. புத்தாண்டின் போது நள்ளிரவில் கோவில்களை திறப்பதற்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஆகம விதிகளுக்கு எதிராக இந்து கோவில்கள் நள்ளிரவில் திறக்கப்பட்டு பூஜைகள் நடைபெறுவதாக அந்த மனுவில் கூறப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கை விசாரித்த நீதிமன்றம் புத்தாண்டின் போது நள்ளிரவில் கோவில்களை திறப்பதற்கு தடை விதிக்க மறுத்துவிட்டது. எனவே வழக்கம்போல் நள்ளிரவில் கோவில்களை திறந்து பூஜைகள் மேற்கொள்ளலாம் என்றும் நீதிபதி தெரிவித்தார். மேலும் இது தொடர்பாக இந்து சமய அறநிலையத்துறை விளக்கமளிக்க உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை வரும் 8ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்து உத்தரவிட்டார். கடலூர் மாவட்டம் வெலிங்டன் நீர்த்தேக்கத்திலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. திட்டக்குடி அருகே உள்ள இந்த நீர்த்தேக்கத்திலிருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிட விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். அதன்படி இன்று முதல் 23 நாட்களுக்கு வினாடிக்கு 250 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுகின்றது. மாவட்ட ஆட்சியர் மு வடநேரே தண்ணீரை திறந்துவிட்டார். இதன் மூலம் 24,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்பதால் விவசாயிகள் வரவேற்றுள்ளனர். இந்த ஏரி மூலயமா வந்து 24,000 ஏக்கர் வந்து பாசன வசதி வந்து பெறணும். இந்த ஆண்டு போதிய மழை இல்லாத காரணத்தினால 15 அடி தான் வந்து ஏரி தண்ணி பிடிச்சிருக்கு. ஏரியில் வந்து ஏற்பட்ட விரிசல் காரணமாக தற்போது வந்து தண்ணி திறந்து விடுறாங்க. ஆனால் இது வந்து கடற்படை பகுதி வரையும் போய் சேருமா என்னங்கிறது டவுட்டு தான். இருந்தாலும் வந்து இந்த ஏரியில் உள்ள பாசன வாய்க்காலெலாம் இன்னும் சரியாக தூர் வரல. இருந்தாலும் வந்து பாதி விவசாயிகளுக்கு வந்து இது நன்மையாக இருக்கும், மீதி விவசாயிகளுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் ஆட்சியர் நிர்மல்ராஜ் அலுவலகத்தில் நடைபெற்றது. மேட்டூர் அணையிலிருந்து சேலத்திற்கு குடிநீர் வழங்கக்கூடாது என்று விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பாளர் பி ஆர் பாண்டியன் கோரிக்கையை முன்வைத்தார். விவசாயிகள் சங்கத்தினர் அரசுக்கு எதிராக தரையில் அமர்ந்து கோஷம் எழுப்பினர். இதேபோன்று திருச்சியில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் தமிழக அரசை கண்டிக்கும் வகையில் ஆட்சியர் காலில் விழுந்து விவசாயிகள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். வனவிலங்கு தின்ன பறைங்காய், பூசணிக்காய் எல்லாத்தையுமே அழிக்குது வனவிலங்கு. எனக்கு நஷ்டம் கிடையாது, இன்சூரன்ஸும் கிடையாது, வட்டி இல்லா கடனும் கிடையாது, மும்மணம் மின்சாரமும் கிடையாது. நாங்க இந்த நாட்டினுடைய அடிமைகளாக பார்க்கப்படுகிறோம் என்பதற்காகத்தான் ஐயா நான் அடிமையா இருந்து போறோம். உளுந்து கும்பிட்றவனு இப்பயாவது செய்யா, உளுந்து கும்பிட்றேன், உளுந்து கும்பிட்டோம் எல்லாரும். தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் பயிர் காப்பீட்டுத் தொகை வழங்காததை கண்டித்து விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் வெங்கடேசை முற்றுகையிட்டனர். கூட்டத்தை விட்டு ஆட்சியர் வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு நிலவியது. பயிர் காப்பீடு 5 பயிர்களுக்கு கொடுக்க போகிறோம், உத்தரவாதம் சொல்ல கொடுக்க போறோம்னு சொல்றாங்களே தவிர இந்த டேட்டெல்லாம் முடியுது, எப்போ தருவீங்க, பொங்கலுக்கு தந்துடுறோம். இது கிட்டத்தட்ட 5 மாதமாக இந்த கோரிக்கையை வைத்து பல போராட்டங்கள் நடத்தினோம். ஆக விவசாயிகள் வந்து போராட்டம் பண்ணுவாங்க, அதை சமாளிக்கக்கூடியவர் தான் கலெக்டர். அப்பேற்பட்ட ஒரு கலெக்டரை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்த கலெக்டரை நாங்கள் கண்டிக்கிறோம். நீலகிரி தொகுதியில் மீண்டும் போட்டியிட தயார் என முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா உறுதிபட தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புரட்சிக்காரர்களை குற்றவாளிகள் என கூறுவது ஒன்றும் புதிதல்ல என்று தெரிவித்தார். கருணாநிதி, ஸ்டாலின் ஆகியோர் தன் மீது வைத்திருந்த நம்பிக்கையை போல் நீலகிரி தொகுதி மக்களும் தன் மீது நம்பிக்கை வைத்திருந்ததாக கூறிய ஆர் ராசா தலைமை அறிவித்தார். நீலகிரி தொகுதியில் மீண்டும் போட்டியிட தயார் என்றும் தெரிவித்தார். முடிவு
என்னை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு நான் நன்றி பாராட்டுகிறேன். நான் சிறையில் இருந்தபோது இந்த வழக்கிலே வந்து நான் மன தளர்ச்சி அடையாமல் கொண்டு வருக்கு. நீலகிரி தொகுதியில் இருக்கிற மக்கள் ஒவ்வொரு வாரமும் புகை வண்டியில் விமான நிலையத்தில் தங்களுடைய சொந்த செலவில் வந்து என்னை சந்தித்தார்கள். அவர்களை எல்லாம் மீண்டும் பார்த்து என்னுடைய நன்றி உணர்ச்சி கொட்ட வேண்டும் என்பதற்காக வந்திருக்கேன். நன்னிலத்தில் ஓஎன்ஜிசிக்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரசுரம் விநியோகம் செய்த 3 பேர் கைது செய்யப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் தென்னஞ்சாறு கிராமத்தில் 1000 ஏக்கர் விளை நிலங்களுக்கு நடுவே எண்ணெய் கிணறு அமைக்க ஓஎன்ஜிசி நிறுவனம் முயற்சித்து வருகின்றது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் எண்ணெய் கிணறு திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அன்பு செல்வன், திலக், உத்தமன் ஆகிய 3 பேர் துண்டு பிரசுரங்கள் வழங்கியுள்ளனர். இதையடுத்து அவர்கள் 3 காவல்துறையினர் கைது செய்தனர். தொடரும் செய்திகள். காபூலில் தீவிரவாதிகள் அடுத்தடுத்து வெடிகுண்டு தாக்குதல், அப்பாவி பொதுமக்கள் 45 மேற்பட்டோர் உயிரிழப்பு. சவுதி அரேபியாவில் துரித செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி, சாம்பியன் பட்டம் வென்று விஸ்வநாதன் ஆனந்த் சாதனை. ஆப்கானிஸ்தானில் தீவிரவாதிகள் நடத்திய வெடிகுண்டு தாக்குதலில் 45 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். காபூல் நகரில் உள்ள ஆப்கான் வாய்ஸ் என்ற இடத்தில் இன்று காலை வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் 6 உடல் சிதறி பலியாகினர். சற்று தூரத்தில் அமைந்துள்ள புலே சோகிடியா என்ற பகுதியில் தற்கொலைப்படை தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் 40 உயிரிழந்தனர். அடுத்தடுத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் ஏராளமானோர் படுகாயமடைந்துள்ளனர். அவர்களின் பலர் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த ஒரு அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. ஷியா பிரிவு முஸ்லிம்களை குறிவைத்து தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பதாக ஆப்கான் அதிகாரிகள் தெரிவித்தனர். சவுதி அரேபியில் நடைபெற்ற துரித செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய வீரர் விஸ்வநாதன் ஆனந்த் பட்டம் வென்றார். உலக துரித செஸ் சாம்பியன்ஷிப் போட்டிகள் சவுதி அரேபியாவின் தலைநகரான ரியாத்தில் நடைபெற்றன. இறுதிப் போட்டியில் உலக சாம்பியன் மேக்னஸ் கார்சனை இந்திய வீரர் விஸ்வநாதன் ஆனந்த் எதிர்கொண்டார். விறுவிறுப்பாக நடைபெற்ற இப்போட்டியில் 9வது சுற்றில் ஆனந்த் வெற்றி பெற்றார். 9 புள்ளிகளுக்கு ஆனந்த் 7 புள்ளிகளை கைவசப்படுத்தி சாம்பியன்ஷிப் பட்டத்தை தட்டிச் சென்றார். புத்தமுதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலைமுரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலைமுரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.